ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில் நியூ மெம்பர் புதிய உறுப்பினரை எப்படி ஆன்லைனில் சேர்க்கலாம், அது குறித்த தகவலை விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகமைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம இப்போ பார்க்க போகிறது உறுப்பினரை சேர்க்க, அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிடுங்க. டைப் பண்ணிட்டு கேப்சா கூட டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 7 digit OTP ரிசீவ் ஆகும். கேப்சா கூட டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து புதிதாக சேர்க்க வேண்டிய குழந்தையினுடைய பெயர் டைப் பண்ணிடுங்க. பாலினம் ஆனா பெண்ணா அதை கிளிக் பண்ணிடுங்க. உறவு முறை என்னதோ அதை கிளிக் பண்ணிடுங்க. பிறந்த தேதி கிளிக் பண்ணிடுங்க. பெயர் வந்து இங்கிலீஷில் டைரெக்டாக டைப் பண்ணிடலாம், தமிழ் வந்து அடிஷ்னல் கீபோர்டு வந்து அதில் ஜென்ரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் ஒவ்வொரு எழுத்தும் அந்த எழுத்துக்கு போனீங்கன்னா, அந்த எழுத்து பக்கத்தில் போனீங்கன்னா ரைட் சைடில் அதனுடைய மெய் எழுத்து எல்லாம் சேர்ந்து வரும். நேமை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. ஆவணங்கள் வந்து 5 வயது வரைக்கும் பிறப்பு சான்றிதழ் அக்செப்ட் பண்ணுவாங்க, 5 வயதிற்கு மேலானா கண்டிப்பாக ஆதார் கார்டு தான் கொடுக்கணும். இதில் நீங்கள் தேதி டைப் பண்ணும்போது அது வயது கால்குலேட் பண்ணி ஆதார் கார்டாக பர்த் சர்டிஃபிகேட்டாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிடும். நீங்கள் டைப் பண்ணக்கப்புறம் உறுப்பினரே சேர்க்க அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அதை பதிவேட்டு கிளிக் பண்ணுங்க. ஃபைல் அப்லோட் ஆயிரும். ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இப்போ வந்து உறுப்பினரே சேர்க்க அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பெயர் இதில் வந்துட்டு அது ஆனா பெண்ணா பாலினம் வந்துட்டு மாற்றுத்திறனாளியே இல்லையா, வயது, உறவு என்னது, ஆதார் என்னது, இதில் எதுவும் திருத்த விரும்பினீங்கன்னா இதில் கிளிக் பண்ணி திருத்த பண்ணிக்கலாம். சமிட், உறுதிமொழியை அக்செப்ட் பண்ணிவிட்டு சமிட் பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா அந்த மெம்பர் வந்து உள்ள ஆடாக இருக்குது, ரெக்யூஸ்ட் சென்ட் ஆயிரும். இந்த குறிப்பு என்ன நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எதுக்குன்னா இதை ட்ராக் பண்ணுறக்கோ இல்லை அது ரிஜெக்ட் ஆச்சா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கிறத ஆன்லைன்லேயே நம்ம பார்க்கலாம். அது எப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க இருக்கிறோம். ஹோம் பேஜ் போயிடுங்க. அதில் ரைட் சைடு கார்னரில் போனீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய, அதை கிளிக் பண்ணிவிட்டு குறிப்பு எண் போட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விண்ணப்ப பதிக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ் அண்ட் தமிழையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆவண சரிபார்ப்பு பண்ணக்கப்புறம் துறை சரிபார்ப்பு, அதுக்கப்புறம் கோரிக்கை அனுமதிப்பாங்க. இது வந்து ஒரு 1 week டைம் எடுக்கும். இதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டில் பொருட்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து ஏற்கனவே 2 member 3 member தான் இருக்காங்கன்னா பொருட்கள் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏற்கனவே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா வழங்கக்கூடிய அதே பொருட்கள் தான் வழங்குவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா, மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.